வணக்கம். மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு தாலுகா மாரணவாரின் கிராமத்தில் இருக்கிறேன். இலுப்புக்குடியில் எனக்கு நெல் விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. ஒரு 3 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணி வருகிறேன். 3 ஏக்கர் நெல்ல நட்டு 60 நாள் கழித்து, அதாவது 2 களை எடுத்த பின்னாடி, நெல் பயிர் வந்து நல்லா பறிகிற நேரத்தில் எலி தொல்லை அதிகமாக இருந்துச்சு. என்னாண்டி பார்த்தபோது வயல் பூரா எலி வெட்டி நெல்லை பூரா சேதப்படுத்தி இருந்துச்சு. அதுக்கு நான் எலி மருந்து வாங்கி வச்சு மேற்கொண்டு இடுக்கியும் வச்சு பார்த்தேன், எலி பேஸ்ட்டும் வச்சு பார்த்தேன். எதுக்குமே எலி வந்து கட்டுப்படுத்த மாதிரி இல்லை. மேலும் வந்து நெல்லை வந்து சேதாரப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. இது தொடர்பாக போய் ஊமிச்சுக்குளம் பக்கத்தில் ரிஷி அக்ரோ சர்வீஸ் உரிமையாளர்கிட்ட போய் கேட்டேன். அவங்க புதுசாக ஒரு மருந்து வந்திருக்கு, அந்த மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், அது நல்லபடியாக இருக்கும்னு சொன்னாங்க. அந்த மருந்தை வாங்கி, அவங்க கொடுத்த மருந்தை வாங்கி 2 கிலோ கொடுத்தாங்க. ஏக்கருக்கு ரெண்டு கிலோ வாங்கி வரப்பச்சத்தி வைங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்னது மாதிரி 2 கிலோ வாங்கி வரப்பச்சத்தி நான் வந்து வச்சு விட்டேன். ஆனால் அந்த மருந்து வச்சதுலேருந்து எந்த விதமான எலித்தொல்லையோ எதுவுமே இல்லை. எலியும் வந்து நெல்லை வந்து சேதப்படுத்தலை. ஆனால் 2 மாதம் கழித்து கருது இருக்கிற வரைக்கும் எலியே வரலை. என்ன, 2 மாதம் கழித்து நான் அந்த கருதையை அறுத்துட்டேன். இப்போ வந்து அதுக்கு பின்னாடி இருப்ப இப்போ இந்த நெல்லையும் வந்து எந்த விதமான எலி வந்து சேதாரப்படுத்தலை. எலி வந்து எங்கே போச்சுன்னு தெரிய அப்படியே ஓடிடுது அந்த வாடைக்கு. அந்த எலி அந்த மருந்து வந்து இப்படித்தான் வைக்கணும். மருந்து வந்து அந்த மருந்து தான், அந்த மருந்து வந்து கைட்டை தொடாமல் க்ளவுஸ் மாட்டி வரப்பு உரமாக காஞ்சதுலேயே இப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம். போட்டு போனால் எலி வந்து அப்படியே தொடர்ந்து அதை எலி சாப்பிடுதோ இல்லை வாடைக்கோ எலி வந்து எங்கே போகுது என்னன்றே தெரியலை. ஆனால் 2 மாதமாக எந்த விதமான எலி தொல்லையோ எதுவுமே வந்து வரப்புலவையோ வயக்காட்டிலையோ இல்லை. மகசூல் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து இதே மாதிரி எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தி அதை பயன்படுத்தி நல்லபடியாக விவசாயத்தை முன்னேற்றம்படி பண்ணிடணும். இப்போ வந்து எலியோ எலித்தொல்லையோ யாருக்குமே வரக்கூடாதுன்றக்காக நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி எல்லாருமே நல்லபடியாக பயன்படுத்துங்க. ஆனால் இருந்து அந்த எலியோட மருந்து வந்து இந்த மருந்து தான் RAT போட்டிருந்துச்சு. இப்போ ஏற்கனவே நட்ட அந்த கருதை வந்து ஏற்கனவே முன்னாடி பண்ண விவசாயத்தை வந்து நல்லபடியாக அறுத்து மகசூல் நல்லா எடுத்துட்டேன். இப்போ இருக்கிற நெல் வந்து எந்த சேதாரம் மாட நல்லபடியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விவசாயிகளையும் எலித்தொலை இருந்தால் இந்த மருந்தை வாங்கி பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்துக்கு மக்களுக்கும் நம்மளுக்கும் விவசாயிகளுக்கு எந்த சேதாரம் இல்லாமல் நல்லா பார்த்து விவசாயம் செய்து கொண்டு கேட்க. இந்த மருந்து வயலுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டிலையும் கூட வைக்கலாம். வீட்லேயும் நான் கொஞ்சம் மிச்சம் இருந்து வீட்லேயும் வச்சு வீட்லேயும் வந்து எலி வந்து எந்த சேதாரமும் பயன்படுத்தலை. எலித்தொல்லை இருந்தால் இந்த மருந்தை வாங்கி எல்லோரும் பயன்படுத்தி நல்லபடியாக வர முடியும் கேட்கு.